Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 10th standard maths chapter 7 mensuration exercise 7.1 fourth sum. 4% live in a conical tent. இது ஒரு கோனிக்கல் டென்ட்டு. இது நாலு பேர் வந்து இருக்கணுன்றாங்க, அந்த இருக்காங்க. அதில் ஒரு ஸ்லாண்ட் ஹைட்டு, இந்த ஸ்லாண்ட் ஹைட்டுன்னா எல்லு. எப்பவுமே இதுதான் டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட்டாக இருக்கும். எல்லு எல்லுன்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 19. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன் எல் வந்து 19 எழுதியிருக்கேன். இஃப் ஈச் பர்சன்ஸ் ரிக்வஸ்ட் 22 சென்டிமீட்டர் ஸ்குவார் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா, தென் ஹைட் ஆஃப் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு பர்சன்ஸும் வந்து எவ்வளோ ரெக்வயர் ஆகுதுதான், ஈச் ஒருத்தருக்கு 22 அப்படின்னா 4 பர்சன்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும், ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்ன்றது எல், கோன் பொறுத்திருக்கும் ஸ்லாண்ட் ஹைட்னால நம்ம என்ன தான் வச்சுக்கணும், எல். இந்த பிளேஸ் தான் வரும் கோனிக்கல் டென்ட்டில், ஸ்லாண்ட் ஹைட் இந்த பிளேஸ் தான் வரும். இது எவ்வளோ, 19. ஓகே, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 22, 4 பர்சன்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் நான் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா, த ஃப்ளோர் ஆஃப் 4 பர்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 22. ஓகேவா, ஒரு பர்சனுக்கு வந்து 22ன்றப்போ 4 பர்சன்ஸ்க்கு எவ்வளோன்னா 4 × 22. 4 × 22 எவ்வளோ, 88. ஸோ ஏரியா அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியானால அந்த கீழே பேஸ் அந்த சர்க்கிள் தானே வரும், அது என்ன வரும், பையா ஸ்குவார். பையா ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஏரியானா அந்த இன்சைடு அந்த சர்க்கிள் தான் வரும், ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் வரும். கோனிக்கல் டென்ட்னா பையா ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 4 பர்சன்ட்க்கு 88. ஸோ 22/7, ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஏன்னா ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ ஆர் ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ ஆர் ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 88, இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 7/22. ஸோ ஆர் ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 11 டேபிளில் 2 டைம்ஸ், 11 டேபிளில் 8 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 1 டைம், 2 டேபிள் 4 டைம். ஸோ 4 7s are 28. ஸோ ஆர் ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 28. ஆர் ஸ்குவார் வந்து 28 அப்படின்னா ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம அதை அப்படியே பண்ணாமல் இங்கே டேட்டா ஒரு ஃபார்முலா எடுக்க போகிறோம். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எல் ரூட் ஆஃப் எல் ஸ்குவார் மைனஸ் ஆர் ஸ்குவார். ஆல்ரெடி எல் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, 19 சென்டிமீட்டர். இப்போ ஆர் ஸ்குவார் வந்து 28. இப்போ நான் ஆராக கண்டுபிடிச்சோன்னா திருப்பி அதை நான் மல்டிப்ளை பண்ணும், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். பட் எல்லோட வேல்யூ எவ்வளோ, 19. அதனால் 19 ஸ்குவார் போடுறேன். இங்கே ஆர் ஸ்குவாரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 ஸ்குவார்னால் 361. இந்த ஆர் ஸ்குவாரோட வேல்யூவே 28 தான். ஓகே, இப்போ ஆர் கண்டுபிடிக்காமல் நம்ம அப்படியே ஆர் ஸ்குவார்ன்றதால அந்த வேல்யூ அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். 28 அப்படியே எழுதிக்கலாம், 361 − 28. இது என்ன வருது, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 333. ஸோ இதை நம்ம லாங் டிவிஷன்லேயே எடுத்து பண்ணலாம். லாங் டிவிஷனில் எடுத்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 18.248 வருது. ஸோ டெசிமல்க்கு அப்புறம் தேர்ட் வேல்யூ 5 or more than 5 இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், 5 or more than 5 ஒன்று ஆட் பண்ணால் 18.25 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் எவ்வளோ, 18.25 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஹைட் ஆஃப் த டென்ட்டு, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு இந்த வச்சுக்கு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர், தேங்க்யூ.